ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இளையா இளையா டிஜிட்டல் இளையராஜா வாசுதேவன். இன்றைக்கி ஒரு நார்மல் பேபி ஃபோட்டோ பண்ணுறது எப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணுற பாருங்கள், அதோடய என்ன குவாலிட்டியில் இருக்குது, அது ஸ்கின் டோன்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான் எடுத்திருக்கேன். ஃபோட்டோ கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், வேறு எந்த கலர் கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணலை. இந்த பேபி பக்கத்துக்கு இருக்கிறாங்க, அந்த ஒர்க்கு தான் இது, சேம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சின்ன விஷயங்கள் டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஒர்க்கு சிம்பிளாக ஒர்க் தான், எல்லா வீடியோஸும் சொல்கிற விஷயம் தான் சேம் இதையும். ஆனால் வீடியோ போய் பேக்ஸில் போய் பார்க்க மாட்டேங்க, பேக்ஸ் இல்லை. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போட தான் பார்ப்பேன்னு நான் போட்டுட்டு தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போடுவேன். ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் கான்ட்ராஸ்ட் தான், ப்ரைட்னஸ் லைட்டாக கரெக்ஷன் பண்ணுறேன். கலர் பிளான்ஸை எல்லோ ப்ளஸ் ரெட்டு லைட்டை வச்சுருக்கேன். பேபின்றதுக்காக மெகந்த ஸ்கின் டோனுக்காக மாற்றிருக்கேன். த நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ், அதாவது லெவல்ஸ் கவுருவில் கண்ட்ரோல் ஏமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் ஹைலைட் பண்ணுறேன். ரெட்டில் ஃபேஸில் கொஞ்சம் எல்லோஷ் ஏற்றுறேன். தென் நெக்ஸ்ட் அது எல்லோஷ் குறைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ப்ளூ லைட்டாக கொடுப்பேன். ஃபேஸ் ஸ்கின் டோன் கலர் வந்துருச்சு, ஆரஞ்சு டோன், அதாவது ஸ்கின் டோனும் ஆரஞ்சு டோன் வந்துருச்சு. ஆரஞ்சு ப்ரௌன் மிக்சிங் தான் ஒரு ஸ்கின் டோன் கலர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு போதுமான விஷயம், நம்ம ப்ரெஷ் எடுத்து எப்படி ஸ்மெஞ்சு பண்ண போகிறோன்றத பார்க்குறோம். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அந்த ப்ரெஷ்ஷு, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கிடைக்கல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பென் ப்ரெஷர் வேக்கம் பேட் யூஸ் பண்ணுறதால ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ஸ்பேசிங் டிக் எடுத்துகிட்டு நான் ஸ்மெஞ்சு பண்ண போகிறேன். ஸ்ட்ரென்த்து 80 வச்சுருக்கேன், அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பென் ப்ரெஷர்ன்றதால நம்ம 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 70 கூட வச்சுருக்கலாம். நம்ம நார்மலாக 80 வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்மெஞ்சு தான் இருக்கும் பாருங்கள். இதை தான் ஸ்மெஞ்சு முடிகிற வரைக்கும் ஒரே விஷயம். அதனால் இதுக்காக ஸ்பீச் இருக்காதுன்றதுக்காக பாருங்க, எல்லாமே ஓப்பனில் இருக்கும். நம்ம பண்ணுற விஷயம் தான், ஏன்னா இந்த குவாலிட்டி லோ குவாலிட்டி அந்தளவுக்கு படம் பெருசாக ஒர்த்தால, பட் இருந்தாலும் அந்த ஒர்க்கை நம்ம எப்படி மாற்றிருக்கோன்றதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். மேக்ஸிமம் குழந்தை பிறந்தவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும் ஃபஸ்ட் பர்த்டே, அதனால் குழந்தைங்க ஆர்டர் வரும் அவங்களுக்கு. இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெசேஜ் ரிப்ளை கொடுக்குறேன். வாட்ச் த வீடியோ, கொஞ்சம் லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபுல் டைம் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் செட்டிங்ஸில் போய் ஸ்லோ மோஷனில் போய்ட்டு லைட்டாக கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்து என் சேனலுக்கு ஆதரவு அளிக்க அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ கண்டினியூ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். சில இடத்துலலாம் நின்று பொறுமையாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
Thank you.